ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதியில்லை. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. இவ்வளோ ஒரு சோகமான பாட்டு போட்டு வீடியோ ஆரம்பிக்கிற அளவுக்கு என்றைக்குமே என் வீடியோ இருந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்குது. எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், அதைத்தான் நான் கண்டிப்பாக பதிவு பண்ணணும். ரொம்ப எதிர்பார்த்தேன் ஒரு 4 மாதமாக அந்த மோஜோங்கிற காதலிக்காக. முதல்ல அவள் கண்ணை தான் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளுடைய திறமையை பார்த்தேன், அசந்து போயிட்டேன். அவ்வளோ ஒரு திறமையா, 300cc பைக்குக்குள்ளே இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸா, ஆஃப்ரோடு, ஆன்ரோடு, தூரம், ஸ்பீடு, லாங் க்ரூசிங் எல்லாமே அல்டிமேட். ஒரு சில விஷயங்கள் குறை இருக்கலாம், அந்த குறை என் கண்ணை மறைக்கிற அளவுக்கு நான் அந்த வண்டியை காதலித்தேன். அந்த அளவுக்கு ஒரு ட்ரீமாக வச்சுருந்த அந்த பைக்கு 4 மாதம் என்னை காத்திருக்க வச்சு இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. 26ஆம் தேதி உன் கையில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க கண்டிப்பாக. December புக் பண்ணியிருந்தேன், January 15 உங்கள் கையில் இருந்தாங்க, இல்லை கிடைக்கல. February 15 ஷிப்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னாங்க, அப்போவும் என் கையில் கிடைக்கல. March 15 கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ப்ரோ, வேறு வழியே இல்லை, ஷிப்மெண்ட் ஆகிடுச்சு, ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வேணால் வாங்கி தரேன். எல்லாத்துக்கும் காரணம் மஹிந்திரா, மஹிந்திரா, மஹிந்திரா. ஒரு ஆசைப்பட்டு ஒரு பைக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு புக் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு லோன்லாம் போட்டு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி இந்த அளவுக்கு ஆகும். அதை வச்சு நான் வந்து நிறைய ரைடுலாம் பிளான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய திருப்பு முனையாக கூட அந்த பைக் எனக்கு மாறும் அப்படின்லாம் நினச்சிருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. பிரேக்கப், மஹிந்திரா கம்பெனிக்கும் எனக்கும் பிரேக்கப். மஹிந்திரா ஒரு 30% 40% ஷேர் ஹோல்டராக வந்து SD-லையும் ஜாவாலேயும் இருக்காங்களாம். அந்த பைக்கை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி விற்கிற அளவுக்கு கூட அவங்களுடைய சொந்த கம்பெனி, யாருக்குமே அவங்க ஷேரிங் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்க சொந்த கம்பெனியான மோஜோவை கைவிட்டாங்க. எத்தனையோ இதயங்கள் எதிர்பார்ப்பில் இருக்குங்க. என்னையை விட்டுருங்க, நானாவது ஒரு பஞ்சப்பிரதேசி, விட்டுருங்க. ஆனால் எத்தனையோ இதயங்கள் வந்து காத்துட்ருக்கு மோஜோவுக்காக. மோஜோவில் ப்ரோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறத பார்க்க ஆவலாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தர முடியலைங்கிறது இதுதான் எனக்கு இருக்கிறதுல பெரிய ஒரு சோகமாக இருக்குங்க. யூடியூபர்ஸ் நிறைய பேர் நிறைய பைக் வச்சுருக்காங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு வித்தியாசமான பைக் வேணும். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே காசு போடுறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. அப்போது 3 லட்சம் 4 லட்சத்துக்கெலாம் நல்ல பிரபலமான பைக் இருக்குது, பிரம்மாண்டமான பைக்லாம் இருக்குது. நமக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு என்கிட்ட காசு கண்டிப்பாக கிடையாதுங்க. நீ என்னடா காருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க, இது உன்னோட கார் தானே, இந்த அளவுக்கு காசு வச்சுருக்க, நீ எப்படா பைக் வாங்குற காசு இல்லைன்னு சொல்லி எங்களை ஏமாத்திரியான்னு சொல்கிறீங்களா? சிரிப்பு தாங்க வருது. வெறும் 30,000 ரூபா கொடுத்தா அந்த கார் தந்துடுவாங்கங்க. வெறும் 30,000 ரூபா, மாதத்துக்கு ஒரு 15,000 ரூபா வட்டி கட்டணும், அதாவது டியூ கட்டணும். அதை வந்து நம்ம ஃபேமிலியாக இருக்கிறதுனால என் குழந்தைங்களை நான் வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு என்னோடய ஆசையில் வாங்கினது. இதுக்கும் நான் பைக் வாங்குறதுக்கு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு, இந்த பைக் என்னால் வாங்க முடியல அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சுன்னு நிறைய பேர் கேட்பீங்க, பட் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ஆர்வமே எனக்கு இல்லைங்க. அந்த அளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று ஃபுல்லாக எனக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் நேற்று உங்களுக்கு அப்டேட் கொடுத்துடலான்னு பார்த்தேன். 26ஆம் தேதி நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பர்சனலாகவும் நிறைய பேர் கேட்டாங்க.
வந்து எம்போ ப்ரோ மோஜோ டெலிவரி நாங்கள் வரலாமா, நான் வந்து எப்போ வரணும் டைம் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. என்னால் என்ன பதில் சொல்லணும்னு ஒன்றும் புரியல. என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஃபைனலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, மோஜோ நம்ம வாங்க போகிறது இல்லை. இதை சொல்கிறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் அது வராது அப்படின்னு சொல்லி நினச்சாலே அது வந்து நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு தூங்கவே இல்லை ஆக்சுவலி. அதுதான் பைக்கு எவ்வளோ கிரேஸ் அப்படிங்கிறது நம்மளை மாதிரி பைக்கர்ஸு புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்க வந்து அதை பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கானே, என்னடா இது, ஒய்ஃபு குழந்தைங்கள் எல்லாருமே இருக்காங்க, ஒரு லைஃப் வந்து அவங்கள மீறியா பைக்கு அப்படின்னாச்சுன்னா அவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் நம்மளுடைய ட்ராவல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் கிடைக்கலன்னு ஒரு ஒரு நாள் நைட்டு நம்ம அதை பற்றி நினைக்க வேண்டாமா, நினச்சி கஷ்டப்படுறதுல தப்பு இல்லையே. அந்த மாதிரி தான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் இல்லை, அடுத்த நாள் ஃபுல்லாகவே அதை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே யோசித்து ஒரு ஒரு முடிவுக்கு வரலான்னு பார்த்துட்ருக்கேன். பட் அதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் உட்காந்துட்டுருக்கு. இந்த வீடியோட கமெண்ட்லேயுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட் ஹேப்பன் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஜஸ்ட் நான் ஒரு ஹார்டின் மட்டும் தான் போட்டு விடுவேங்க. ஆனந்த் மகிந்திரா ட்விட்டர் போடுங்க, அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் இல்லைங்க, கேரளாவில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் மெயில் போயிட்டாங்க, அவரை டேக் பண்ணி ட்விட்டரும் பண்ணிட்டாங்க. பட் மகிந்திரா, ஆனந்த் மகிந்திராவுக்கு நம்மளை பற்றி எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஒரு நல்ல பைக்கு, ஒரு அசமான ஒரு இன்ஜின், அந்த வண்டியை நம்ம இந்திய மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லை. ஆனால் ஃபோர் வீலரு ட்ரக்ஸு இந்த மாதிரி வண்டிகள் தயாரிக்கிறதுல அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. மோஜோவை அவர் கைவிட்டுட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ வருத்தமாக ஒரு காட்டுக்குள்ளே தாங்க வச்சு எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆக்சுவலி. ஒரு பிளாட் போட்டிருக்காங்க, அந்த இடத்துல நம்ம அவருடைய துக்கத்தை சோகத்தை கொட்டிடுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நார்த் ஈஸ்ட் ரைடு என்ன ஆகும் ப்ரோ, நீங்கள் பைக்கு புது பைக் வாங்கி தானே போவேன் நீங்கள்? இல்லை அப்படி இல்லை கைஸ், நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பைக் இருக்குது, தண்டர் பேர்ட் இருக்குது. பட் அதில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நம்ம சரி பண்ண முடியல. அதனால் யோசனையாக தான் இருக்குது. இல்லைன்னா இன்னும் கூட பைக் இருக்குது, நம்மளுடைய ஹிமாலயன் இருக்குது, நம்ம தம்பி பைக் தான், நான் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், அதில் எனக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அப்போ நமக்கு ஆல்ரெடி பைக் இருக்குது நார்த் ஈஸ்ட் போகிறதுக்கு. பட் நம்ம மோஜோவில் நம்ம நார்த் ஈஸ்ட்டில் பனிமலையில் நம்ம விடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நல்ல கனவு கண்டேன். என் கனவில் எல்லாத்துலேயுமே மண்ணள்ளி போட்டுட்டாங்க. இன்னொரு விஷயம், நான் புக் பண்ணேன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து நிறைய வண்டி சர்ச் பண்ணார், அப்புறமா மோஜோவை புக் பண்ணியிருக்கிறாரு, நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பின்னாடி நிறைய பேர் மோஜோ புக் பண்ணியிருக்கிறீங்க. சேம் நான் பண்ண அதே ஷோரூமில். கண்டிப்பாக யாருமே வந்து இது பண்ணாதீங்க, பிரேக்கப் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக வண்டி வரும், அதுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லைன்றாலும் வண்டி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஷூரிட்டி. நான் எனக்கு இதுக்கு மேலே காத்திருக்க முடியாதுங்க, அதுதான் விஷயம். ஒரு நாலு மாதம் நீங்களே சொல்லுங்கள், ஒரு இன்னைக்கு நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு நாளைக்குன்னு நாலு மாதம் போயிடுச்சுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனி வந்து புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க புதுசு புதுசாக பைக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒத்தைக்கோர் ஒத்த பைக்குக்கு ஒரு கம்பெனி மகிந்திராங்கிற ஷோ ஒரு பிராண்டில் ஒரே ஒரு பைக் தான் வருது, அந்த பைக்குக்காக நம்ம நாலு மாதம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, வேறு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, நம்மளுடைய டைம் வரும்போது நமக்கு தருவாங்க அப்படின்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குமே வந்து என்ன நடக்கும், வருமா வராதாங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம நாலு மாதமாக வெயிட் பண்ணிட்டோம், இன்னுமே வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டேன். அதாவது அட்வான்ஸ் அப்புறம் பேமெண்ட் பண்ணியிருந்தேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 70% பேமெண்ட் பண்ணிட்டேன்ட்டேன். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரிட்டன் வாங்கிட்டேங்க. சாரி கைஸ், நான் மோஜோவோட ரிட்டன் வாங்கிட்டேன். ஏன்டா இப்படி திடீர்னு முடிவு எடுக்கிறீடா, ஒரு பைக்கு முடிவு பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்தேன், பட் திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா சத்தியமாக நான் திடீர்னு எடுக்கலைங்க, சத்தியமாக நான் திடீர்னு எடுக்கலை. ஒரு 1 weekஆகவே வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கேட்க கேட்க வந்து எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமே. ஏன்னா ஷோரூம்காரர் நல்ல பதில் சொன்னார் அவர் வந்து, அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ளே சொன்னார். பட் மகிந்திராவிலேருந்து எந்த அப்டேட்டுமே வரலல்ல. நம்ம என்ன தான் நினைக்க, ஒருவேளை நான் இப்போது வித்ரா பண்ணிவிட்டு நான் ஒருவேளை வேறு பைக் வாங்கினேன்னா கூட அதுக்கு ஒரு வாரத்தில் பைக் வந்து நிற்கலாம், அது தெரியல. அப்போது எனக்கு என்னடா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ண முடியாமல் போச்சேன்னு கூட இருக்கலாம். மேபி என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொலைவி கொட்டினா கைக்கு ஆகாது, கிளவி குத்த வச்சா ஊருக்கு ஆகாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து நெக்ஸ்ட்டு ட்ராக்குக்கு போகாதுங்க.
இப்படியே நம்ம 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ராக் போனோம். நான் வந்து ஒரு இடத்துல சும்மா அப்படியே உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆளே சத்தியமாக கிடையாது, ஓடிக்கிட்டே இருப்பேன். கோயிங் ஆன் நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், எப்படியாவது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேங்க. என்ன சொல்கிறேன்னா, தூங்கும்போது கூட காலாட்டிகிட்டு இருப்பேன்னு சொல்லுங்களேன், நினச்சிக்கிட்டுங்களேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து துருதுருன்னு இருப்பேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல, நான் அவ்வளோ பெரிய சோம்பேறி தான் நான். ஆனால் இதுக்கு மேலே நம்ம வந்து மோஜோங்கிற ஒரு மோஜோவுக்காக நான் வெயிட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு கடைசியாக கூட ஒரு டெட் எண்ட் வந்துச்சு அந்த 26. ஸோ அந்த டைம் கூட அது நடக்கலை, அன்றைக்கும் வந்து எனக்கு வண்டி கிடைக்கல அப்படிங்கும்போது தான் ஓகே முடிவு பண்ணுவோம், தெளிவாக முடிவு பண்ணுவோம், ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்போ நார்த் ஈஸ்ட் ரைடு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, நம்ம கிவ் அப் பண்ணுறதே கிடையாதுங்க, நெவர் கிவ் அப் அப்படிதாங்கிற மாதிரி நம்ம அதை விடுறதே இல்லைங்க, வச்சு செய்வோம். நார்த் ஈஸ்ட்டுக்கு ரெடி, நான் பேக்கப் எல்லாமே பண்ணியாச்சு, பேக்கப் பண்ண வீடியோவும் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் உங்களுக்கு வரும். ஸோ எல்லாமே ரெடி, பேக்கப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம பைக் வந்தால் கிளம்ப வேண்டியதான் நின்றுருந்தேன், பட் பைக்குக்கும் வருத்தமே இல்லை. நம்மகிட்ட ஆல்ரெடி தண்டர்பேர்ட் இருக்குது, ஹிமாலயனும் இருக்குது, நான் எந்த பைக்கு கொண்டு போகிறதுக்கும் எனக்கு தடை இல்லை. பட் தண்டர்பேர்டில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஒருவேளை நமக்கு வந்து பாதி தூரத்தில் நமக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டுனா நம்மளால் சர்வைவல் பண்ண முடியாதுங்கிறது, நாலரை ஏதாவது அடியாக வச்சு நம்ம ஹிமாலயன் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. ஏன்னா ஹிமாலயன் வந்து இருக்குது, எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம ரைடு வந்து ஸ்டாப் ஆகாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. இதுக்கு மேலே வந்து நான் வந்து மோஜோ அப்டேட்டோ மோஜோவோட இதை பற்றியோ எந்த வீடியோமே நான் போட போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் கூட நான் வந்து அழிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அதை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் நீ கனவு கண்டிருக்கியடா, அதுக்கப்புறம் அந்த கனவு நிறைவேறலை அப்படின்றது எனக்கே சில நேரம் டீமோட்டிவேட்டடாக இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள், அந்த வீடியோஸை எடுத்துடலாமா இல்லை இருக்கட்டும் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் கொடுங்க கைஸ், நான் உங்களை நம்பி தான் இதெல்லாமே செய்கிறேன், பார்க்குற உங்களை நம்பி தான் கண்டிப்பாக நான் இதெல்லாம் செய்கிறேன். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும், உங்கள் சப்போர்ட்னால் மட்டும்தான் நான் வந்து நார்த் ஈஸ்ட்டை வேறு ஏதாவது ஒரு பைக்கில் நல்லபடியாக சிறப்பாக பண்ணலாங்கிற ஒரு கனவோடு இருக்கிறேன், ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நீங்கள் தான் எனக்கு தரணும். ஆ, இப்போ தாங்க உங்கள்கிட்ட இந்த குறையெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரீயாக ஒரு மைண்ட் வருது, இனிமேல் செய்கிறது எல்லாமே நல்லதாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க கைஸ், அந்த சப்போர்ட்னால் மட்டும்தான் நான் வந்து பண்ண போகிற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக கொடுக்குறதுக்கு என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும். நார்த் ஈஸ்ட் ரைடுக்கு ரொம்ப 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 ஆர்வமாக வெயிட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம கூடிய விரைவில் போவோம். காயல் 92 ரைடர்ஸில் புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. தூத்துக்குடி அண்ணாச்சி பனைமர காடுகள் நிறைஞ்ச அந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன், ஒரு கிராமத்தான் முயற்சி எடுக்கிறேன். அந்த போகிறது எல்லாமே நீங்கள் தான், உங்கள் சப்போர்ட்னால் மட்டும்தான் செய்கிறேன். நான் லடாக்குக்கு எப்படி நீங்கள் வந்து சிறப்பாக ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ, இல்லை மக்கா அந்த ஆதரவை எனக்கு தட்டி விட்டு போங்களே, மரியாதை இல்லாமல் சொல்கிறேன் நினைக்காங்க. வாழை போலன்னு சொல்கிறது எங்கள் ஊரில் மரியாதை தான். ஸோ அதனால் இலை எல்லாத்தையும் செஞ்சு விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. பனைமர காட்டிலிருந்து காயல் 92 ரைடர்ஸ் பாய்.